மொழியை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் பல்லவர்களை பற்றி கேள்விப்பட்டேன். பல்லவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்கனவே தமிழ்நாட்டு மண்ணில் வந்து முருக வழிபாடு தான் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. தமிழ் கடவுள் தான் முருகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஏற்கனவே வழி வழியாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் பிள்ளையார் வழிபாடு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத கொண்டு வந்ததே பல்லவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே விநாயகர் இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் தானா? அதில் பல்லவர்கள் மேலே வைக்கப்படுற இன்னொரு ரொம்ப புறம்பான குற்றச்சாட்டுகளில் ஒன்று வந்து இது. இல்லை, நம்ம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்றாவது வந்து பல்லவர்கள் வந்து வாதாபியிலேருந்து ஒரு விநாயகர் சிலையை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதான் நடந்தது, அந்த வாதாபி போரில் வந்து நடந்தது. அந்த வாதாபி வந்ததுக்கு பின்னாடி வந்து எல்லாருமே அவங்க கணபதியை வாதாபி கணபதினு சொல்லிக்க ஆரம்பித்தாங்க. இந்த கணபதி தான் முதல் கணபதி அப்படின்னு மற்றவங்க சொன்னதுனால அப்போ வந்து முதல் கணபதியை கொண்டு வந்ததே பல்லவர்கள். அப்போ அவங்க தான் திணிச்சாங்க அப்படின்னு பின்னாடி புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து இது நடந்தது வந்து நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இன்றைக்கி பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகர் இருக்குல்ல, அது வந்து 5வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு விநாயகர். அதுக்கு முன்னாடி 4வது நூற்றாண்டுலேயே வந்து ஆலகிராமங்கிற ஊரில் வந்து இன்னொரு முந்து தமிழ் வட்டெழுத்துடன் கூடிய ஒரு விநாயகரை நம்ம இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கடந்த சில ஆண்டுகளில் வந்து கண்டுபிடிச்சது. இது எல்லாத்துக்கும் மேலே உலகத்தின் மிக பழமையான விநாயகர் சிலை எங்கே கிடச்சிருக்குன்னு பார்க்க போனால் அது வந்து கர்நாடகாவில் தான் கிடச்சிருக்குது. மண் சிலை, அது வந்து 2வது நூற்றாண்டு சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து விநாயகர் சிலை விநாயகர் வழிபாடு எல்லாமே வந்து வட இந்தியாவிலேருந்தோ இல்லை தமிழ்நில பரப்புக்கு வெளியிலேருந்தோ வந்திருக்கும்னா விநாயகர் சம்மந்தப்பட்ட தொன்மங்கள் எல்லாமே தமிழ்நாட்டை சுற்றி மட்டும்தான் கிடைக்குது. எப்படி இது கிடைக்குது? ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது வந்து சங்க இலக்கியத்தில் விநாயகர் பற்றி நேரடியாக இல்லை, இருந்தாலும் விநாயகரை வழிபடுற முறை பற்றி இருக்குது. அதாவது ஒரு இறைவனை பற்றி சொல்கிறப்போ ஒரு நல்ல இறைவன் எப்படி கும்பிடலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இலையையும் புல்லையும் வச்சு கும்பிட்டுக்கலாமே அப்படின்னு அவங்க போகிற போக்கில் அவங்க சொல்கிறாங்க. அது வந்து தமிழர்களுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ஒரு பூவையோ ஒரு இலையையோ வச்சு கும்பிட்றது தான் தமிழர்களுடைய வழிபாட்டு முறை, இயற்கை வழிபாட்டு முறைங்கிறது, யாகம் ஹோமம் எல்லாத்துக்கும் தாண்டி. அப்போ அப்படி நம்ம யாரை இன்றைக்கும் கும்பிட முடியும்? சங்ககால வழிபாட்டு முறையில் இன்றைக்கும் வழிபடக்கூடிய கடவுளாக யார் இருக்க போகிறா அப்படின்னு பார்க்க போனால் அங்கே விநாயகர் தான் இருக்கார். அதனால் சங்ககாலத்தினுடைய தொடர்ச்சி வழிபாட்டு முறையில் இருக்கிற ஒரே கடவுள் அப்படின்னும் நம்ம விநாயகர் சொல்லலாம். அவர் வந்து வெளிநிலத்து கடவுள் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னொரு தர்ம சங்கடமானதாக இருக்குது.